planet surround பண்ணிருக்கக்கூடிய mixture of gases தான் air அப்படினு சொல்றோம். It is essential for the survival of all the living things. எல்லா living things உம் survive ஆகணும்னா அதுக்கு ரொம்ப essential ஆனது இந்த air. Air contains 78.09% nitrogen, 20.95% oxygen, 0.93% argon, 0.04% carbon dioxide and a small amount of other gaseous. அதோடு மட்டும் இல்லாம இதுல ஸ்பெசிபிக்கா ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் அப்படிங்கறது நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு கேசியஸா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே ரெஸ்பிரேஷனுக்கு என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனை தான் எடுத்துக்கிறோம். ஈவன் பிளான்ட்ஸும் அதே தான் பண்ணும். ஆனால் ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனை வெளியில விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளார இழுத்துக்கும். அப்போ பேலன்ஸ் ஆகிடும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூக்ளிபிரியமாக ஆயிக்கும் கேஸஸில் மிக்சர்ஸில். ஆனால் பிளான்ஸோட ட்ரீஸோட லெவலில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் அதை கட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய யூஸஸ்க்காக. அது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை கட் பண்ணுறப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்சர்வ் பண்ணுறதுக்கு பிளான்ஸ் இல்லாமல் ட்ரீஸ் இல்லாமல் அதோடய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதனால் அட்மாஸ்பியரில் டிஸ்டர்பன்ஸ் வருது. அதுதான் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங், ஓகேவா, இதெல்லாம். ஸோ அதை பற்றியும் இந்த கேஸஸ் இருக்குல்ல ஆக்சிஜன் நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அதனோட அக்கரன்ஸு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் இந்த லெசன்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சிஜன் ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்ரி CW ஸ்ரீலே ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ஆக்சிஜன் இன் 1772. இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணார். அதுக்கான நேம் அவர் வச்சார். என்ன ஃபஸ்ட்டு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் ஃபயர் ஏர் ஆர் வைட்டல் லைஃப் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்தாரு. ஏன் இந்த டேம் அவர் கொடுத்தா அந்த டேர்ம் அவர் கொடுத்தாரு அப்படின்னா இட் வாஸ் ஃபவுண்டு டு சப்போர்ட் த ப்ராசஸ் ஆஃப் பேர்னிங். இதுதான் பேர்னிங் எரியறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால இதுக்கு கேஸ் ஃபயர் ஏர் அல்லட்டி போனால் வைட்டல் லைஃப் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்ததா சொன்னார். It was independently discovered by the British scientist Joseph Priestley in 1774. இதே சேம் டைம் இண்டிபெண்டெண்டலாக ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிறவர் இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறதையும் டிஸ்கவர் பண்ணார். ஓகே, லவாய்சியர் நேம்டு ஆக்சிஜன். லவாய்சியர் அப்படிங்கிறவர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்மான ஆக்சிஜன் அப்படிங்கிறத இதுக்கு கொடுத்தாரு. த நேம் ஆக்சிஜன் கம்ஸ் ஃப்ரம் த க்ரீக் வேர்டு. இது க்ரீக்லேருந்து வந்த வேர்டு. என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜென்ஸ், அதாவது விச் மீன்ஸ் ஆசிட் ப்ரொடியூசர் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஆசிடை உருவாக்குறது அப்படின்னு உருவாக்கி. ஸோ இட் ஈஸ் கால்டு ஸோ பிகாஸ் ஏர்லி கெமிஸ்ட்ரிஸ் த்ரூ தட் ஆக்சிஜன் இஸ் நெசசரி ஃபார் ஆல் ஆசிட்ஸ். ஏன் இது அப்படி சொன்னாங்க ஆசிட் ப்ரொடியூசர் அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வச்சார் அப்படின்னா ஏர்லியஸில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிஸ்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா ஆசிட் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு எது வேணும்னா ஆக்சிஜன் தான் நெசசரி அப்படின்னு அவங்க நினச்சதுனால ஆசிட் ப்ரொடியூசர் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் டைஆக்சைடு மாலிகூல்ஸ் O2 இன் த அட்மாஸ்பியர். ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்தில் அபண்டன்ட் ஆகிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எலமெண்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம்க்கு அடுத்ததாக யூனிவர்ஸில் தேர்டு மாஸ் ஆஃப் மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்து இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ஸ்டேட்டாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கம்பைன்டு ஸ்டேட்டாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா O2. மோஸ்ட் ஆஃப் திஸ் ஹேஸ் பீன் ப்ரொடியூஸ்ட் பை த ப்ராசஸ் ஃபோட்டோ சிந்தசிஸ் இன் விச் த குளோரோஃபில் ப்ரெசன்ட் இன் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ஸ் யூஸஸ் சோலார் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் குளுக்கோஸ். நம்ம ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் பார்த்த மாதிரி மோஸ்ட்லி இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா லீஃபில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. சோலாரில் இருக்கக்கூடிய எனர்ஜியை ட்ராப் பண்ணி குளுக்கோஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. குளுக்கோஸ் மீன்ஸ் C6H12O6, அதுதான் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் சொல்கிறோம் இல்லையா. அது சரி, இன் கம்பைன்ட் ஸ்டேட் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த எர்த்தஸ் கிரஸ்ட் அஸ் சிலிகேட்ஸ் அண்ட் மெட்டல் ஆக்சைடு.
இதுவே கம்பைன் ஸ்டேட்ல இருக்கிறப்ப எப்படியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிலிகேட் அண்ட் மெட்டல் ஆக்சைட்ஸா எர்த்ஸ் கிரஸ்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுவே ட்ரை ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கு, மூணு ஆக்சிஜன் மாலிகூல் சேர்ந்தது இருக்கு, அதுதான் O3 சொல்லுவோம். தட் மீன்ஸ் என்னது, ஓசோன். வெரி குட். இஸ் ப்ரெசென்ட் இன் த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். இது எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா அப்பர் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர்ல இருக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எர்த்ஸ் கிரஸ்ட், எர்த்ஸ் கிரஸ்ட்ல கம்பைன் ஃபார்ம்லயும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது எப்படிலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத அதை கொடுத்துருக்காங்க, எதோட சேர்ந்தது அப்படின்னு. நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் ஏ கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ். ஓகே, இட் இஸ் ஏ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டையும் ரொம்ப புவராக தான் கண்டக்ட் பண்ணும். ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் கோல்டு வாட்டர். இது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு வாட்டரில் டிசால்வ்ஸ் ஆகும், கரையும். இட் இஸ் டென்சர் தென் ஏர், ஏரை விட ரொம்ப டென்சரானது. இட் கேன் பி மேட் இன் டு லிக்யூட், லிக்யூஃபைடு. இது வந்து என்னாகும், லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறும், லிக்யூடாக மாற்ற முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சரில். இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன், கம்பஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா கம்பஸ்டபிலிட்டி. ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் கம்பஸ்டபிள் கேஸ். அது என்ன பண்ணாது, தானாக எரியாது. அஸ் இட் இஸ் டஸ் நாட் பர்ன் ஆன் இட்ஸ் ஓன், தானாகவே அது தன்னை எரிச்சிக்காது, அந்த கெப்பாசிட்டி அதுக்கு கிடையாது, அதனால அது நான் கம்பஸ்டபிள். பட் இட் சப்போர்ட்ஸ் த கம்பஷன் ஆஃப் த அதர் சப்ஸ்டன்ஸ். ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒரு சப்ஸ்டன்ஸ் எரியறதுக்கான சப்போர்ட்டிவாக இது இருக்கும். ஓகேவா, சரி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மெட்டல்ஸோடு இது ரியாக்ட் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அலுமினியம், அயன், இதோடலாம் ரியாக்ட் ஆகும். அந்த மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப அது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய மெட்டல் ஆக்சைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனோட இது வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் வித் மெட்டல் என்ன பண்ணும், மெட்டல் ஆக்சைடை கொடுக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன கிடைக்குது, சோடியம் ஆக்சைட். ஓகேவா, அதேமாரி ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். இப்போ நான் மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். இந்த நான் மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டாலிக் ஆக்சைட்ஸை கொடுக்கும். ஓகேவா, மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப மெட்டல் ஆக்சைட்ஸு, நான் மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப நான் மெட்டாலிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைட். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலே ஃபோர்த் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரியாக்ஷன் வித் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பன்ஸோட இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஹைட்ரோ கார்பன்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் என்னென்ன இருக்கும், கார்பனும் ஹைட்ரஜனும். ஓகேவா, அதனால தான் அதுக்கு பேர் ஹைட்ரோ கார்பன்னு இருந்தது. ஹைட்ரோங்கிறதுக்கு ஹெச்சு, கார்பனுங்கிறது சி. அப்போ ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்த ஹைட்ரோ கார்பன்ஸோட இது ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் வேப்பரை இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பனோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் வேப்பரையும் இது வந்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உட்டு, பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேர்ன் ஆகிறப்ப ஆக்சிஜன் தான் அது வேணும் இல்லையா, சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அதை பேர்ன் பண்ணுறப்ப அது என்னத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் அண்ட் லைட் எனர்ஜியை கொடுக்குது. ஸோ அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ரஸ்டிங். ரஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அயன் இன் டு த ஹைட்ரேட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடாக மாறுறது. அதாவது ஏரில் ப்ரெசண்ட், அதாவது ஏர் இருக்கு இல்லையா, ஏரும் மாய்ஸ்டரும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு அயன் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரஸ்ட் ஆகும். ஓகேவா, ரஸ்ட் இஸ் சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எஃப்இ இது அயனு, இதில் ஆக்சிஜன் 3 மாலிகூல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது. அப்போ என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா Fe2O3. Fe2O3வாக இருக்கிறது என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெரிக் ஆக்சைடு. இப்போ இதோட வாட்டர் வந்து சேருது. இப்போ இது ஆக்சிஜன், இது வாட்டர், ரெண்டு தான் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, மாய்ஸ்டர் கண்டென்ட்டில் இருக்கிறப்ப இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் வித் இஸ் வேரியபிள். இதில் மாறலாம், இதில் 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், எத்தனை வாட்டர் மாலிகூலோட வேணாலும் ரியாக்ட் ஆகலாம். அப்போ நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுங்கிறதுனால தான் அதை அன்னோன் நம்ம எக்ஸ்ன்னு நோட் பண்ணுவோம் இல்லையா, அதனால எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா Fe2O3 அப்படிங்கிறத கொடுக்குது இன்ட்டு வாட்டர். அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெரிக் ஆக்சைடு அப்படிங்கிறதா நம்ம ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபெரிக் ஆக்சைடோட ஃபார்முலா தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் யூஸ்டு
சாரி மாதிரி மிஸ்டேக்காக இருக்குது. யூஸ்டு ஆஸ் ஆக்சி அசிட்டலின் சிலிண்டர். இது எதில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆக்சி அசிட்டலின் சிலிண்டரில் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிங் அண்டு வெல்டிங் மெட்டல்ஸில் யூஸ் ஆகுது. ஓகேவா, வெல்டிங் மெட்டல்ஸ்லாம் இப்போ ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்று திரு இது மாதிரி வருதுல்ல, மத்தாப்பு மாதிரி இருக்கிற மாதிரி, அதுதான் அந்த ஆக்சி சிலிண்டர்ஸ், ஆக்சி அசிட்டலின் சிலிண்டர்னு பேர். அதில் இந்த ஆக்சிஜன் இருக்கும். இட் ஈஸ் யூஸ்டு டு ரிமூவ் த கார்பன் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் த ஸ்டீல். ஸ்டீல்லேருந்து கார்பன் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது யூஸ் ஆகுது. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ்டு ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் ஃபார் ரெஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குது. ராக்கெட் ஃபுல்லாக ஃபியூயல்ஸாக யூஸ் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மவுண்டெயின்ஸில் மவுண்டெய்னர்ஸு, அப்புறம் ஸ்கூபா டிரைவர்ஸு, அஸ்ட்ரானன்ஸு, பேஷன்ஸு, அவங்களுக்குலாம் ஆர்டிஃபிஷியலாக ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு இது ஆக்சிஜன் யூஸ் ஆகுது. இட் ஈஸ் யூஸ்ட் த எக்ஸ்ப்ளோசிவ், எக்ஸ்ப்ளோசிவ்க்கு யூஸ் ஆகுது. அதாவது பவுடர் சார்கோலோட மிக்ஸ் பண்ணி என்னாகுது பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் ஈஸ் யூஸ்டு இன் த சிந்தசிஸ் ஆஃப் மெத்தனால் அண்ட் அமோனியா. ஓகேவா, அதை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான்